ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசிமா மாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரூட் கஸ்டர்டு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம செஞ்சிடலாங்க நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயும் செய்யலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஃப்ரூட்ஸ்லேயும் நீங்கள் செய்யலாம் நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஃப்ரூட்ஸில் தான் நான் செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஆறு வகையான ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கேங்க பிளாக் கிரேப்ஸு கிரீன் கிரேப்ஸு போமா ஆப்பிள் குவி பனானா நான் ஆறு ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எத்தனை கிடைக்குதோ நீங்கள் அத்தனை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாலை சூடு பண்ணிக்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் பால் நல்லா சூடாகிடுச்சுங்க பாருங்கள் இப்போ நம்ம மிதமான சூடில் பால் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவு நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஆறுன பாலில் நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி நம்ம பாலில் சேர்க்கும் போது தான் நமக்கு கட்டி இல்லாமல் வரும் அதனால் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும் கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு இப்போ நம்ம நமக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் நான் நான் ஒரு எட்டு ஸ்பூன் அளவு நான் சுகர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க மிதமான சூட்டில் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு டூ மினிட்ஸ் நல்லா அப்படியே நல்லா கிளறி விடுங்க பாருங்க நல்லா கட்டி நல்லா கலக்கி விட்டாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஆற ஆரவிட்ருலாங்க இன்னும் நல்லா நமக்கு திக்காகும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது வேணானே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் இது மாதிரி நம்ம கலர்ஃபுல்லாக நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இருக்கிற ஃப்ரூட்ஸையும் நம்ம மேலே அப்படியே சேர்த்துக்கலாம் அழகுக்காக ஸ்ட்ராபெரியும் அப்படியே வச்சுக்கலாங்க பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ க்ரீமி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க மிஸ் பண்ணாமல் விரும்பி சாப்பிடுவாங்க குயிக்காக ஈஸியாக நம்ம செய்கிறதுனால நமக்கு நேரமும் நமக்கு மிச்சமாகும் டேஸ்ட்டாகவும் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க உங்கள் கிட்ஸுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் பாய்